என்ன கேள்வி நான் சொல்லுவேன், என்ன கேள்வி? அவர் தினந்தோறும் தாங்கள் இருப்பதை காட்டிக் கொள்வதற்காகவே பல்வேறு கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொல்லி வருகின்றார்கள். அதில் எல்லளவும் உண்மையில்லை. அடிப்படையில்லாத ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிலே ஊழல் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது என்றால் அது திமுக ஆட்சியிலே தான். சர்க்கரை கமிஷன் ஊழல், சர்க்கரை பேர ஊழல் என்று அந்த ஊழலெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மறந்துவிடவில்லை. 186,000 கோடி ஸ்பெக்ட்ரம் ஊழல் தமிழ்நாட்டிற்கே ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தியது என்பது யாராலும் மறுக்க முடியாத ஒன்று. எனவே தன் முதுகில் உள்ளதை அவர் திரும்பி பார்க்க வேண்டும், அடுத்தவர் மீது குற்றம் சொல்வதற்கு. எனவே எந்த அடிப்படையிலே இவர் சொல்லுகிறார் என்ற ஒரு ஆதாரமில்லாத ஒரு குற்றச்சாட்டு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், அமைச்சர் காமராஜர் அவர்கள் மீது வந்து உச்சநீதிமன்ற வழக்கு பதிவு சொல்லி உத்தரவிட்டு, இதனால் வந்து பதவிகளுக்கிடையே ஒரு நெருக்கடி சூழ்நிலை ஏற்பட்டதா கருதுறீங்களா? இந்த உச்சநீதிமன்றம் என்பது ஜனநாயகத்தினுடைய 4 தூண்களில் ஒரு தூண். எனவே அது குறித்து நாம் இங்கே விவாதிப்பது அது முறையானதாக இருக்காது. இன்னைக்கு ஓபிஎஸ் அணியிலேருந்து ஒரு சில எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடி அவரை சந்தித்து இணைய போகிறதா ஒரு தகவல் வரியா இருக்குது? நிச்சயமாக அதுதான் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கின்றேன். நம்முடைய மன்முக அம்மாவுடைய ஆட்சி சீரான முறையிலே செம்மையான முறையிலும் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்புகள், தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்கள் அத்தனையுமே மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வழியிலே சிறப்பான முறையிலே செம்மையான முறையிலே ஆட்சி செய்து வருகின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தினந்தோறும் கோட்டைக்கு வருகின்றார்கள், கோப்புகள் தேக்கமில்லை. அமைச்சர்கள் தினந்தோறும் கோட்டைக்கு வருகின்றோம், அமைச்சரிடத்திலே கோப்புகள் தேக்கமில்லை. அமைச்சர்கள் அவ்வப்போது எப்பொழுதெல்லாம் அதிக அளவு மக்களோடு இருக்கின்றார்களோ, சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாம் அவ்வப்போது மக்களிடத்தில் சென்று பேரஞ்சர் அண்ணா அவர்கள் எடுத்து காட்டியது போல மக்களிடம் போ, மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், அவர்கள் தேவையறிந்து உதவி செய், அவருடைய எண்ணத்தை நிறைவேற்று என்று அந்த அடிப்படையில் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா, அந்த அடிப்படையிலே நம்முடைய அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு கவிஞர் கூட ஒரு பாடலிலே சொல்வார்கள், எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா அப்படின்றது அந்த பழமொழி. எனவே எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு அம்மாவுடைய ஆட்சி 2021 வரை தொடர வேண்டும், அதன் பிறகு மக்களை மீண்டும் சந்தித்து அம்மாவுடைய ஆட்சி கொண்டு வர வேண்டும், இதுதான் எங்களுடைய இலக்கு. எனவே நிச்சயமாக இந்த இலக்கை அடைவதற்கு யார் வந்தாலும் சரி, பிரிந்து போனவர்கள், எங்களுடைய அருமை சகோதரர்கள் பிரிந்து போனவர்கள் திரும்பி வந்தாலும் கூட அதை மனமகிழ்ச்சியோடு ஏற்று அவர்களுக்கு உரிய அந்த முக்கியத்துவம் அம்மாவுடைய அரசு கட்சி கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஓகே. உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள்
எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 0863-11-02-3903 என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான, உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.